Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து யூடியூப்ல வந்து அதாவது நம்ம யூடியூப் சேனல்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா எக்செல் உடைய ட்ரெய்னிங் தாங்க. எக்செல் ட்ரெய்னிங்னா என்னன்னா சிம்பிளா ஒரு சில டிப்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோஸ வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இல்ல உங்களுக்கு எந்த டாபிக்ல டவுட் இருக்கோ अंदर टॉपिक कोड़ा निंगे वंदे स्टेट आप वेट पाकला वांगे इप्पन हमें वीडियो कुल्ला पोला सो इप्पन आ वंदे उर और पॉइंट पत्ते जन हमें प्रेस करो डेट फॉर्मेट एवरी यूज़ पन दे सम फॉर्मूला एवरी पोड़ा दे रैप टेक्स्ट एवरी पोड़ा दे लाइन वंदे इंसर्ट पन दे कॉलम सो लाइन एवरी डिलीट पन दे अपना हाउ टू आइडेंटिफाई रो अंड कॉलम सो इतना नम्म वंदे इन्नेकी नम्म पाक्क पोर फर्स्ट पार्ट टॉपिक अदुक्कप्पुरम नम्म वंदे अडुत्त टॉपिकुम वंदे कंटिन्यूसा नम्म पाक्क पोरम वांगे इप्पो नम्म फर्स्ट टॉपिका इरुक्कुर डेट फॉर्मेट पत्ति मट्टुम इप्पो नम्म पाक्कलाम सो डेट फॉर्मेट एन्नन्ना वेरी सिंपल एन्ना नम्म वंदे एंद ओरु एक्सेल नम्म रेडी पण्णालुम अदुक्कु वंदे ओरु डेट कोडुक्क सोल्वांग इल्लैन्ना नम्म कॉलम्ल वंदे ओव्वोरु डेटा पोड सोल्वांग अब वो नम सडन डेटा वह टन बदल ईसिया वो नम्बर और फार्मेट ई मीन शार्ट मारे और सम फार्मूला मारे और इत फार्मूला वो यूस पड़ा सो अना पड़नों ईक्वल बटन प्स्को अब टीओडीए टूडे अब इन डेट ओपन प्राकेट क्लोज प्राकेट एंटर पड़ीन उ डेट फॉर्मेट अदू इन डेट उड़ो वो नहीं कंटिन्यूसा कॉपी पेस्ट पड़ी अब नहीं वो फॉर्मेट यूज वेरे वेरे डेट वो नम इतमी वो नम वो कंपा मतलब सो इतमी मतलब सारी नम एपी नाम कंपा डेट्स वो अभी नम ड्रैग पड़ोना अत डेट वो वो सो इत फर्स्ट वो इनके डेटुंग नम पाक अद नम का पेस्ट पड़ी मैनुअल और डेटा एफ टू को नम करेक्ट पड़ी अब अब नम डेटल नम्बर अतना डेट वेमारी ट्रैक पड़ोनाकू உங்களுக்கு அந்த டேட்டுகள் கிடைத்துவிடும் சோ இவ்வளவுதாங்க டேட் ஃபார்மட் பத்தி சிம்பிளா நம்ம வந்து பாத்துறோம் சோ டேட் ஃபார்மட் போடுறது எந்த அளவுக்கு இப்போ நீங்க தெளிவா பாத்தீங்களோ அதே அளவுக்கு வந்து நம்ம இப்போ வந்து சம் ஃபார்முலாவ பத்தி வந்து பார்க்க போறோம் சம் ஃபார்முலாங்க சேம் தான் கூட்டல் கூட்டல் என்னன்னா ஒரு ரெண்டு மூணு நம்பர்ஸ் இருக்கும் அத நம்ம வந்து கூட்ட போறோம் இது என்ன எக்செல்ல சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு கூட்டல் கழித்தல் பத்தி எல்லாம் வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுக்கல எக்செல் எப்படி அதை யூஸ் பண்றோங்கறத பத்தி தான் நம்ம சொல்லப் போறோம் சோ இப்போ நம்ம சே எக்ஸாம்பிள் ஒரு கூட்டல் போடுறோம்னா சம் நம்பர்ஸ் நம்ம போட்டுக்கிட்டு இதோட டோட்டல் வேணும் அது சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணனும் அப்ப வந்து சேம் அதேதான் ஈக்குவல் எஸ்யூஎம் சம் போட்டுட்டு ஓபன் பிராக்கெட் போட்டுட்டு மேல இருந்து கீழ வரைக்கும் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சம் வந்துரும் सम मीन टोटल वो कंपा वंवे टोटल वो नहीं वो फार्मूलास आटो समेटे सम अब एंटर पड़ा उ सम कलना वो आल्ट प्लस अबीनाकूँ उ सम वो कंपा पटकल तो नाला पातको सम ओपन ब्राकेट सेलेक्टेड सेल अंड क्लोज ब्राकेट मतबड़ी टाइप पनी कामिकेना इक्वल एसयूएम ओपन ब्राकेट इदेल्लाम टोटल पण्णुमो पण्णिट्टु क्लोज ब्राकेट पोट्टुक्कलाम ओरुवेळ नीங்க இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு எல்லாமே வந்து நம்ம போடணும் அப்படினு நீங்க நினைச்சீங்கனா இப்படியே நீங்க வந்து போடலாம் இக்குவல் டு எஸயூஎம் ஓபன் ப்ராக்கெட் इत स्टार्ट पड़ो रेल सेलट पड़ो अंटर सो उ इपड़ी टोटल वंवे
இதுக்கு மட்டும் நம்ம போட்டு இதுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் இப்படி ஃபார்முலா போட்டுட்டு திரும்பவும் நம்ம இங்கே போட்டோம்னா இதுக்கு ஒரு டோட்டல் நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். ஒன்றும் கன்ஃபியூஷனே இல்லை. ஸோ சம் ஃபார்முலா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம வந்து ராப்டெக்ஸ் எப்படி போடுறதுங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராப்டெக்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரே காலம் அதுக்குள்ள டெக்ஸ்ட் போட்டால் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு எப்படி போடுறதுங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஒன் அப்படின்னு போட்டுட்டு ராப்டெக்ஸ் லேர்னிங் அப்படின்னு போட்டு இன்னொரு புல்லட் பாயிண்ட் போடணும் அப்படின்னா ஆல்ட்டு என்டரை கொடுத்துட்டு இன்னொரு பாயிண்ட் நீங்கள் வந்து அப்படின்னு போட்டலாம். அகைன் ஒன் மோர் எதாவது போடணும்னா எப்படி போட்டு அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை போட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ராப்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இதே மெத்தட் வந்து நம்ம இன்னொரு மாதிரியாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிடுச்சு. இது ராப்டெக்ஸ் போடணும்னா ஹோம் பட்டன் போயிடுங்க, மீன்ஸ் ஹோம் மெனு, மெனுவில் ஹோம் போயிட்டு இங்கே ராப்டெக்ஸ்னு இருக்கும், அந்த ராப்டெக்ஸ் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதோட ஷார்ட்கட் கூட வெரி சிம்பிள். ஸோ ஆல்ட் ஹோம் டபிள்யூ போட்டாலும் உங்களுக்கு ராப்டெக்ஸுடைய லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இது வந்து ரொம்ப ஈஸி. சம்டைம்ஸ் நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து இது குழம்பு, இது எப்படா 1 2 3லாம் ஒரே காலமில் வர மாதிரி நம்ம டைப் பண்ணுமே அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் டென்ஷன் ஆக தேவையில்லை. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து வேர்டில் இருக்குது, இருந்தாலும் எக்ஸலில் வந்து எக்ஸல்லையும் ஒரு சிலர் இந்த காலம்குள்ளேயே வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி ராப்டெக்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுனால இது வந்து எக்ஸல்லையும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போது இன்செட் லைன், இன்செர்ட் லைனுங்கிறது காலம்லேயும் இருக்குது ரோவ்லேயும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இன்செர்ட் லைனோட காலமில் பார்க்க போகிறோம். ஸோ இன்செர்ட் லைன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம இங்கே இருக்கிற அந்த காலமில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம இது பண்ணிவிட்டு ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுத்துட்டோம்னா இன்செர்ட் ஆகிடும், ஷார்ட்கட் ஆகுது. இல்லைன்னா நம்ம வந்து இப்படி ஏபிசிடி மேலே வந்து காலமில் வந்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து இன்செர்ட் அப்படின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து லைன் வந்து இன்செர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து காலமுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதே ரோ இன்செர்ட் பண்ண அந்த ரோ வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணணும்னா சேம் அதே மாதிரி தான். நம்ம எந்த லைன் வந்து காலத்தில், அதாவது எந்த காலம் உங்களை டெலிட் பண்ணணும்னு தோணுதோ அந்த இதை வந்து வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். அகைன் உங்களுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணணும்னா கண்ட்ரோல் பிளஸ் சாரி கண்ட்ரோல் மைனஸ் இதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலம் வந்து டெலிட் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்மளோட டாபிக் என்னன்னா ஹவு டு ஐடென்டிஃபை ரோ அண்டு காலம். நிறைய பேர் வந்து ரோவை பார்ப்பாம்பாங்க. ஆனால் நம்ம போய் காலத்தில் பார்த்துக்கிட்டே இருப்போம். காலத்தில் பார்க்க சொன்னால் நம்ம ரோவில் பார்ப்போம். ஒரே டே சம்டைம்ஸ் ஏதோ ஒரு ஒர்க் ப்ரெஷர்லாம் நமக்கு வந்து டென்ஷன் ஆகிடும், மறந்துடும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரோவுக்கு பதிலாக காலத்தை பார்ப்போம், காலத்துக்கு பதிலாக ரோவை பார்ப்போம். இதை வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணோம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ரோவா காலமான்னு தெரியலன்னா இதை போட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டோம்னா இங்கே சிம்பிளாக வந்து இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துடும். அங்கே பாருங்கள் காலம் வித் அப்படின்னு வந்துச்சு. ஸோ நாம் இப்போ காலத்தை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ரோவும் கண்டுபிடிக்கணும்னா சேம் இங்கே 1 2 3ன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த 1 2 3யை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தோம்னா பாருங்கள் ரோ அப்படின்னு வந்து ரோ ஹைட் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பிளைண்டாக யோசித்து டக்குன்னு இது பண்ணிக்கலாம். ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை அது கன்ஃபியூ, இதை விட பெட்டர்னா நீங்கள் வந்து இங்கே டாப்பில் ஏபிசிடி அப்படின்னு ஆல்ஃபாபெட்டிக் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக காலம்.
कंफ्यूशन कभी कंफ्यूशन ना सुन मारे इंट क्लिक पाती कालम पाक नंबरसिट वो रईट क्लिक कुछ पाती रो अब कैपिचल सो इवलोदा वो नम्बर वो एक्सल वो ईसिया वो कालम रो एपी कंपिड़ण पी नम पाटो उद पिछड़ी निका नाम अत टापिक वो போலாம்.